பிள்ளைகளை நம்பி ஏமாந்து போன தாய். உன்னை என்னால பாத்துக்க முடியாதுமா என கல் நெஞ்சத்தோடு ரயில் ஏற்றி அனுப்பி வைத்த பெரிய மகன். அனைத்து அனைத்து வளர்த்த தாயை அடித்து விரட்டிய சின்ன மகன். ரெண்டு பேருக்கு போன கேரளா கிட்ட போனோம். பையன் சின்ன அடிச்சான் வராதே கூட்டிட்டு. ரெண்டு பசங்க. நீ எந்த ஊர்ல கல்யாணம் பண்ணிட்டு இருந்த? எந்த ஊர் நீ? பெங்களூரே தான். உன் ஊரே பெங்களூர் தானா? நீ கல்யாணம் பண்ணிட்டு போயிருந்ததும் பெங்களூர் தானா? அவர் உன்னை விட்டுட்டாரா? விட்டுட்டு கை கால் பார்த்து பார்த்து வளர்த்த பிள்ளைகள் பார்க்காமல் விட்டுட்டாங்க. இன்றைய நிலைமைக்கு சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சு. உடுத்தி இருக்கும் துணிய கூட மாத்திக்க முடியல. கை கால் இரண்டும் செயல் இழந்து போச்சு. தர்மபுரி மாவட்டம் நாகனூர் பேருந்து நிறுத்தம். பாழடைந்து இடிந்து விழும் நிலையிலும் இந்த தாயின் அவல நிலையை பார்த்து கொண்டு தான் இடிந்து விழும் தேதியை அது தள்ளி வைத்து கொண்டதோ என்னவோ. அதில் தங்கியிருக்கும் இந்த மூதாட்டி கைகால் வராமல், உணவுக்கு வழியின்றி, நடக்கவும் முடியாமல் அவதியுற்று வருகிறார். ஒரு நாள், இரண்டு நாள் இல்லை, நான்கு ஆண்டுகளாக இந்த நிழற்குடைதான் அவருக்கான இல்லம். கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு திடீரென நோய்வாய்ப்பட்டு வலதுகை வலதுகால் வாதம் வந்து கிடக்கிறார். அதே இடத்தில் சிறுநீர் கழிப்பதும் யாராவது கொடுத்தால் உண்பதும் உறங்குவதுமாக இருக்கிறார். யாரும் கொடுக்காத பட்சத்தில் பசியோடு கிடப்பது பெரும்பாலும் அவருக்கு பழகி போய்விட்டதாம். அது அந்த தாய் ஓடி ஆடி விளையாண்ட இளம் பருவம். திருவண்ணாமலையிலிருந்து பெங்களூருவுக்கு கட்டிட மேஸ்திரி ஒருவருக்கு திருமணம் செய்து கொடுத்திருக்கிறார்கள். இந்த தாய்க்கு இரண்டு மகன்கள் பிறந்த பிறகு அந்த தாய் இரண்டு மகன்களையும் வளர்க்க என்ன பாடுபட்டிருப்பார்? வேலைக்கு சென்று வருவாய் ஈட்டி தனது இரண்டு மகன்களையும் படிக்க வைத்து ஆளாக்கி திருமணமும் செய்து கொடுத்திருக்கிறார். திருமணம் செய்து கொடுத்த பிறகும் அவர் உழைப்பதற்காக வேலைக்கு சென்று வந்ததாக கூறுகிறார். தன்னால் உழைக்க முடியாத சூழ்நிலை வந்துவிட்ட போது தன்னை இரண்டு மகன்களும் ஆதரிக்க தவறிவிட்டார்களாம். கேரளா சென்று அங்கே வேலை செய்து வரும் இளைய மகனை சந்தித்த போது அந்த மகன் தன்னை அடித்து துரத்தி விட்டதாக கண்கலங்கி கூறுகிறார் அந்த தாய். அடுத்ததாக எங்கு செல்வது என்று தெரியவில்லை. பெங்களூருவிற்கு சென்று மூத்த மகனை பார்ப்போம், நிலைமையை சொல்வோம், அவன் எப்படியும் தன்னை ஏற்றுக்கொள்வான் என நம்பி சென்று அவரை ஏற்காமல் ரயில் ஏற்றி எங்காவது போய் என ஏற்றிவிட்டு விட்டாராம். கையில் பணமும் இல்லையாம். மீண்டும் யாரோ ஒருவரின் உதவியின் மூலமாக பென்னாகரம் அருகே உள்ள இந்த நாகனூருக்கே வந்து நிழற்குடையில் தஞ்சமடைந்து கிடக்கிறார். மருத்துவமனை செல்ல வழி இல்லை, ஆதரவு இல்லை, உணவும் இல்லை. நிழற்கூடம் மட்டுமே ஆதரவு. உதவியை எதிர்பார்த்திருக்கும் இந்த தாய்க்கு ஆதரவற்ற தங்கும் இடத்தில் இவரை கொண்டு போய் சேர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். தாயை பராமரிக்க தவறிய அந்த இரண்டு மகன்களுக்கும் சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டும் என ஏராளமானோர் வலியுறுத்தி வருகிறார்கள்.